வணக்கம். முக்கிய செய்திகள். புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்புகள் தன்னிடம் இல்லை. மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ள கோப்பிற்கு சில விளக்கங்களை கேட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை தகவல். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் 22ஆம் தேதி கூடுகிறது. சபாநாயகர் செல்வம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டம் காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. அரசு சார்பில் கறவை பசுக்கள் வாங்குவதற்கு வழங்கப்படும் மானியத் தொகை மணவெளி தொகுதி பயனாளிகளுக்கு வழங்கினார் சபாநாயகர் செல்வம். பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற பாதுகாப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி இயற்கை இடர்பாடுகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது குறித்து செயல் விளக்கம். கண்டமங்கலம் பகுதியில் ஆடுகளை திருடிய மர்ம நபர் விற்பனைக்கு கொண்டு சென்ற போது பிடிப்பட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்பு தன்னிடம் இல்லை, உள்துறை அமைச்சகத்திடம் அனுப்பிவிட்டதாகவும் அவர்கள் சில விளக்கங்களை கேட்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்தார். புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் புதுச்சேரியில் 10 படுக்கைகள் கொண்ட ICU திட்ட தொடக்க விழா மற்றும் தொலைதூர ICU மைய திறப்பு விழா கதிர்காமம் இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 10 படுக்கைகள் கொண்ட ICU திட்டத்தை தொடங்கி வைத்து தொலைதூர ICU மையத்தினை திறந்து வைத்தனர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் சட்டமன்றம் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான கோப்பு கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ளதாக சபாநாயகர் கூறிய குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு தன்னிடம் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை, உள்துறை அமைச்சகத்திடம் அனுப்பிவிட்டதாகவும் அவர்கள் சில விளக்கங்களை கேட்டிருப்பதாக பதிலளித்தார். சில கேள்விகள் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்வி கேட்டு திருப்பி நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவங்க திருப்பி சில கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்படிதான் இருக்கே தவிர முடங்கிலாம் எந்த சட்டம் முடங்கல, அவ்வளவுதான். அது வந்து தொழில் அது நிர்வாக ரீதியாக அதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறையில் தான் அது இருக்கு. எந்த கோப்பையும் நான் முடக்கிறதுல முடங்கவும் முடங்காது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் இடைக்கால கூட்டத்தொடர் 22ஆம் தேதி கூடுகிறது என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15ஆவது சட்டப்பேரவை 4ஆவது கூட்டத்தொடரின் 3ஆம் பகுதி கூட்டத்தொடர் வருகின்ற 22ஆம் தேதி காலை 9:45 மணியளவில் கூடுகிறது என்றும், கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரவை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என கூறினார். மேலும் புதிய சட்டமன்ற கட்டிடக் கோப்பு 5 மாதங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. தற்போதுள்ள சட்டமன்ற மைய அவை ஒவ்வொரு ஆண்டும் புதைகிறது. அதனால் புதிய கட்டிடம் விரைவில் கட்டப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். நிறைவேற்றப்பட்டு முழுவதுமாக துணைநிலை ஆளுநருடன் கூடிய உரையுடன் கூடிய அந்த கூட்டத்தொடர் 17 நாட்கள் நடைபெற்றது. பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் 2ஆம் பகுதி 29/2023 அன்று கூட்டப்பட்டு பேரவையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் அன்றைய தினமே மீண்டும் காலவரையின்றி. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டம் துவக்க விழா காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கல்வித்துறை செயலர் மாதவராவ் வரவேற்றார். விழாவில் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி நன்றி கூறினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், துணை இயக்குநர் கொஞ்சமொழி குமரன், இணை இயக்குநர் சிவகாமி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வாரம் 2 நாட்கள் திணை, கேழ்வரகு, சோளம், கம்பு ஆகிய சிறுதானியங்கள் அடங்கிய 20 கிராம் அளவிலான பிஸ்கெட் மற்றும் மிட்டாய் வழங்கப்படுகிறது. இதற்காக 2023-2024 ஆண்டின் 4 மாதத்துக்கு ₹95 லட்சம் செலவிடப்படுகிறது. மாநிலம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு 85,000 மாணவர்கள் பயன்பெறுவர். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சுபிக்ஷா கேலோ இந்தியா எனும் தேசிய விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பங்கேற்று அகில இந்திய அளவில் 8ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதை தொடர்ந்து அவரை பாராட்டும் விதமாக அவருக்கு குத்துச்சண்டை பாக்ஸிங் கிட் அளிக்கப்பட்டது. இதனை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிவா, சிவகுமார், திருமால், மோகன்ராஜ், ஜெயக்குமார், சுரேஷ், அருள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பூக்களும் பழங்களும் தேவைகளில் நீரூற்ற வேண்டியது வேர்களுக்குத்தான் என்று அறிந்து நாளைய சமுதாய நம்பிக்கைகளான மாணவர் செல்வங்கள் பள்ளிகள் சுமார் 88,926 பள்ளி மாணவ மாணவியர்கள் பயனடைவார்கள் என்பது பெருமைகளுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு அனுமதிகளை ஒவ்வொன்றாக அதை நிறைவேற்றி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மாலை நேரத்திலே மாலை சிற்றுண்டியாக அந்த சிறுதானிய உணவானது கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்படும் என்று அறிவித்தோம். அதற்கான திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது. அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்த மகேஸ்வரன் தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் வசந்தகுமார் தலைமை வகித்தார். மாநில துணைத் தலைவர் பழனி, விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன், மாநில தொழிற்பிரிவு தலைவர் செல்வகுமார், மாவட்ட பொறுப்பாளர் அங்குதாஸ், மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பொதுச் செயலாளர் ஐயனார் வரவேற்புரையாற்றினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மகேஸ்வரன் மற்றும் அவருடன் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கி சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன், மாநில செயலாளர் வெற்றி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக தொகுதி பொதுச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நம்முடைய மகேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அவரோடு வந்து சேர்ந்திருக்கின்ற நண்பர்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் நாங்கள் இருந்தரம் கூப்பி நாங்கள் வணங்குகின்றோம். ஒரு நல்ல முடிவை அவர் இன்றைக்கு எடுத்திருக்கின்றார். முத்தியால்பேட்டை சீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமார் உட்பட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி திருமஞ்சனத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், சிறப்பு அதிகாரி பாலகிருஷ்ணன் உட்பட 100க்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. விழாவில் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. நம்முடைய சீனிவாச பெருமாள் திருக்கோவிலுடைய வசந்த பஞ்சமி என்ற அற்புதமான இந்த நாளில் எப்படியே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பெருமாள் வந்து வீதியில் வந்து நமக்கு அனுக்கிரகம்.
திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வர தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாசிமக விழா பிப்ரவரி 25 வரை ஒவ்வொரு நாளும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வாக 23 வெள்ளிக்கிழமை அன்று திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தொடங்கி வைக்கிறார். மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி 24 சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தேவஸ்தான நிர்வாகம், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கிராமப்புறங்களில் பிப்ரவரி 16 பந்த் போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. செய்தியாளர்களை சந்தித்த அனைத்து சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்கள் விவசாயிகளை வஞ்சிக்கும் மக்கள் விரோத ஒன்றிய மூடி அரசை கண்டித்து பிப்ரவரி 16 மாநிலத்தில் வேலைநிறுத்தம் மற்றும் கிராமப்புறங்களில் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். மேலும் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த வேண்டும், தொழிலாளர்களுக்கு மாதம் ₹26,000 குறையாத ஊதியத்தை நிர்ணயித்திட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லித்தோப்பு சுப்பையா சிலையிலிருந்து புறப்படும் பேரணி மறைமலை அடிகள் சாலை பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு நிறைவடைய உள்ளது. இதில் புதுச்சேரியில் உள்ள AITUC, ITUC, INTUC உள்ளிட்ட விவசாய தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய அரசாங்கம் சொன்ன மாதிரி அதை வந்து செய்யலை. அதே போல தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் இருக்கிற தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் அந்த சட்டத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டு வெறும் 4 தொகுப்பா கொண்டு வந்து அதுலேயும் தொழிலாளருடைய உரிமைகள் எல்லாம் பறிச்சிருக்கிறாங்க. அதே போல் விவசாயிகள் வந்து டெல்லி தலைநகரத்தில் ஒரு ஆண்டு காலம் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தின் போது மத்திய அரசாங்கம் அழைத்து பேச்சு பல்வேறு வாக்குறுதிகளை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படலை. அதே போல் விலைவாசி என்பது இந்த 10 காலத்தில் 3 விலையேற்றம் என்பது அதிகரித்திருக்கு. கலைமாமணி முருகன் நூல் வெளியீடு மற்றும் விருதுகள் வழங்கும் விழா புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் சார்பில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் மற்றும் மயூரி சித்ரா நாட்டியாலய இணைந்து நடத்திய கலைமாமணி முருகன் எழுதிய நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பாரதியார் பல்கலைக்கூட பரதநாட்டியத்துறை தலைவர் சாந்தி பாபு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி நூலினை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலையபெருமாள், தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன், நெறியாளர் விஜயரங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன், சீனு வேணுகோபால் ஆகியோருக்கு கவி செங்கோல் என்ற விருது வழங்கப்பட்டது. நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு சிறப்பாக அதை நூல் வடிவத்தில் இன்று வந்து அவர் கொடுத்திருக்கார் என்றால் முருகன் அவர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு புதுச்சேரி மாநிலத்தை மக்களிடத்தில். ஒவ்வொரு மாதமும் மாத இறுதியில் ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஒவ்வொரு மாதமும் மாத இறுதியில் ஊதியம் வழங்க வேண்டும், பஞ்சப்படியை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர்.
இந்த நிலையில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணாவுக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவி ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். செயலாளர் தமிழரசை முன்னிலை வகித்தார். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஆலோசகர் சீதாராமன், செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். தர்ணாவில் சங்க பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யலலிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு கறவை பசு வாங்குவதற்காக தலா 25,000 ரூபாய்க்கான மானிய தொகைக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் 50% மானியத்தில் கறவை பசு மாடு வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு கறவை பசு வாங்குவதற்காக தலா ரூபாய் 25,000 மானிய தொகைக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலருடன் இருந்தனர். புயல் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பது குறித்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட 10 இடங்களில் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் ஒதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட கீழ்கண்ட 10 இடங்களில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பேரிடர் ஒத்திகையில் கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் பங்கேற்றன. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுகம், சின்ன வீராம்பட்டினம், நரம்பை, காலாப்பட்டு, ஒதியம்பட்டு, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட 10 இடங்களில் நடைபெற்றது. ஒத்திகையில் புயலின் போது பாதிக்கப்படும் கடற்கரை கிராமங்களை மீட்பது, வெள்ளம் ஏற்பட்டால் சமையல் எரிவாயு கிடங்கு, மின்சார துணை மின் நிலையத்தை பாதுகாப்பது, அரசு மருத்துவமனைகளுக்கு வெள்ளம் புகுந்தால் அங்கு சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களை எவ்வாறு அப்புறப்படுத்தி அதே சிகிச்சை அளிப்பது என்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஒதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்டமங்கலம் ஆட்டுப்பட்டியில் உள்ள இரும்பு ஷீட்களை உடைத்து 6 ஆடுகளை திருடிய நபரை போலீசார் கைது செய்து ஆடுகளை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் ஆறுமுகம் என்பவர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் செம்மறி ஆடு, வெள்ளாடு உள்ளிட்ட ஆடுகளை வாங்கி வந்து புதுச்சேரி காந்திநகர் பகுதியில் ஆட்டு இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆந்திராவிலிருந்து 2 தினங்களுக்கு முன்பு ஆடுகளை வாங்கி வந்த ஆறுமுகம் கண்டமங்கலத்தில் உள்ள தனது ஆட்டுப்பட்டியில் விட்டுவிட்டு இரவு வீட்டிற்கு சென்றுள்ளார். அதிகாலை ஆட்டுப்பட்டிக்கு ஆறுமுகம் வந்து பார்த்தபோது ஆட்டுப்பட்டியின் கம்பிகளை உடைத்து உள்ளே இருந்த 6 ஆடுகளை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது. அவற்றின் மதிப்பு சுமார் 50,000 ரூபாய் இருக்கும். இதனையடுத்து திருட்டு சம்பவம் தொடர்பாக கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் கண்டமங்கலத்தை அடுத்துள்ள பண்ணக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுகுமார் என்ற நபர் ஆடுகளை திருடி திருபவனையில் ஆட்டுக்கறி விற்பனை செய்யும் கடையில் வெள்ளாடுகளை விற்பனைக்காக கொண்டு சென்றபோது போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பழைய கால சினிமா விளம்பரத்தைப் போல ஒளிப்பெருக்கியில் படம் பார்க்க கூவி அழைத்த சுவாரஸ்ய நிகழ்வு அரங்கேறியது. கொட்டாச்சி நடித்து இயக்கிய கழுமரம் திரைப்படம் வருகின்ற 16 தேதி நாடு முழுவதும் வெளியாகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் கழுமரம் படம் வெளியாகிறது. இதனையொட்டி இந்த படத்தை பெரிய அளவில் நாளேடுகள், டிவி சேனல்கள், டிஜிட்டல் மீடியா, சமூக வலைத்தளம் என விளம்பரம் செய்யாமல் வெளியாகிறது.
இந்த திரைப்படத்தை அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கும் வகையில் இயக்குனர் மற்றும் காமெடி நடிகர் ரவி மரியா மற்றும் கழுமரம் படத்தில் வில்லனாக நடித்த நடிகர் பாண்டிசெல்வம் ஆகியோர் தலைமையில் விளம்பரம் செய்யப்பட்டது. அரியாங்குப்பத்தில் கொட்டாச்சி படக்குழுவினர் மாட்டு வண்டியில் போஸ்டர்களை ஒட்டி கூம்பு வடிவ குழாய் ஒளிபெருக்கையில் மைக் செட் போட்டு அனைவரையும் படம் பார்க்க கூவி அழைத்தனர். மேலும் சினிமா போஸ்டர் ஒட்டிய மாட்டு வண்டி வீதி வீதியாக செல்லும்போது அதை பார்த்த பொதுமக்கள் ஒரு நிமிடம் திகைத்து நின்று பழைய கால நினைவுகளில் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் தன்னை ஜாதி ரீதியாக வன்கொடுமை செய்வதாக முனைவர் குமரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முனைவர் குமரன் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் முறையாக பட்டம் பெற்று ஹைதராபாத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்று நடனத்தில் முனைவர் பட்டம் வரை முடித்துள்ளதாக கூறினார். மேலும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாலை நேர நடன ஆசிரியராக பணியாற்றி வருவதாக தெரிவித்த அவர், அங்கு தனக்கு ஜாதி ரீதியாக வன்கொடுமைகளை சிலர் செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த 5 மாதங்களுக்கு மேல் வேலைவாய்ப்பின்றி தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதனை கருத்தில் கொண்டு தனக்கு மீண்டும் பணியாணை வழங்கி தனது குடும்பத்தையும் தன்னையும் மீட்டெடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து தேர்வு குழுவால் நேர்மையான முறையில் தேர்வு செய்யப்பட்டு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள இப்போது பொறுப்பு முதல்வராக வேறு சில ஆசிரியர்களும் சேர்ந்து என்னை தனியாக பிரித்தெடுத்து எனக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டார்கள். ஆகையால் நான் அங்கு வேலை செய்து 1.5 ஆண்டுகளில் முதல்வர் கையால் வில்லியனூர் காவல் நிலையம் மற்றும் யங் இந்தியன்ஸ் அமைப்பு சார்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வில்லியனூர் காவல் நிலையம் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தினை உணர்த்துவதற்காக வில்லியனூர் காவல் நிலையத்தில் செயலாற்றும் அனைத்து அதிகாரிகளும் மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து SP வைபவ் மீனா தலைமையில் வில்லியனூர் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். CII யங் இந்தியன்ஸ் சேர்மன் ஆனந்த் கிருஷ்ணன், துணை சேர்மன் ரகுநந்தன் கணபதி மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர் யோகராஜ் ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இது வில்லியனூர் மக்களிடையே தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தினை உணர்த்தும் விதமாக அமைந்தது. அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சிறப்பு கூட்டமானது வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் நடைபெற்றது. வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் உள்ள ரங்கசாமி நகரில் அமைந்துள்ள கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆலயத்தில் அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சிறப்பு கூடுகை கூட்டமானது கழகத்தின் நிறுவனரும் தேசிய தலைவருமான சக்கரவர்த்தி பிஷப் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டார். மேலும் கூட்டத்தில் கிறிஸ்துவ ஆலயத்திற்கு பாதுகாப்பு மற்றும் முறையான அங்கீகாரம் பெறுவதற்கான வழிமுறைகள் ஆலோசிக்கப்பட்டு பாதுகாப்புடன் செயல்படுவதற்கான பல்வேறு தகவல்கள் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் ஜாய், தேசிய செயலாளர் செபஸ்தியன், தேசிய துணை செயலாளர் ராமமூர்த்தி, கௌரவ தலைவர் சந்தனகுமார், துணை பொருளாளர் சாலமோன் மற்றும் புதுச்சேரி கடலூர் பன்ருட்டி விழுப்புரம் போதகர்கள் கலந்து கொண்டனர். அரசு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவர்களும் எங்களோடு இணைந்து இந்த அமைப்பில் செயல்படுகிறார்கள். இந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கம் திருச்சபைகளும் ஊழியர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். SC ST மக்களின் கல்வி, சமூக பொருளாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து இந்திய தலித் உரிமை இயக்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநில எஸ்சி எஸ்டி மக்களின் கல்வி சமூக பொருளாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய தலித் உரிமை இயக்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள தலித் பழங்குடி மக்கள் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய தலித் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் ராஜா தலைமை தாங்க பொதுச் செயலாளர் நலவேந்தன் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் கோரிக்கைகளை விளக்கி பேசினார். அகில இந்திய தலைவர் ராமூர்த்தி, சிபிஐ மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி, நவீன், தனராமன் மற்றும் மாநில பொருளாளர் கங்காதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அவரை தமிழ்மொழியை எங்களுக்கெல்லாம் தெரியாது. இலவச கல்வி உடனே வழங்க, கல்வி கடனை உடனே ரத்து செய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்புகள் தன்னிடம் இல்லை. மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ள கோப்பிற்கு சில விளக்கங்களை கேட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை தகவல். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் 22ஆம் தேதி கூடுகிறது. சபாநாயகர் செல்வம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டம் காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. அரசு சார்பில் கறவை பசுக்கள் வாங்குவதற்கு வழங்கப்படும் மானியத் தொகை மணவெளி தொகுதி பயனாளிகளுக்கு வழங்கினார் சபாநாயகர் செல்வம். பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற பாதுகாப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி இயற்கை இடர்பாடுகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது குறித்து செயல் விளக்கம். கண்டமங்கலம் பகுதியில் ஆடுகளை திருடிய மர்ம நபர் விற்பனைக்கு கொண்டு சென்ற போது பிடிபட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.